ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு லக்ஷ்மி ஸ்வீட்லாக். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கேரளா மீன் பொளிச்சது செய்ய போகிறோம். இது வந்து பாம்ஃப்ரெட், வாவல் மீன் சொல்லுவாங்க. இதை மசாலா செஞ்சு வாழை இலையில் வச்சு நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறோம். இது வந்து நம்ம மெரினா பீச்சில் இந்த டால் டவர்ஸ்க்கு நடுவில் இருந்து சமைக்க போகிறோம். இது உங்களுக்காக நான் வந்துட்டு ஈத் ஸ்பெஷலாக போடுறேன். ஈத் அல்லாதா வாழ்த்துக்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம நெருப்பை பற்ற வச்சாச்சு. நம்ம இப்போ மீனை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் மசாலா செய்ய போகிறோம். 3 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா நசுக்கிக்கணும். இப்போ நசுக்கின பேஸ்ட்டை மீன் மேலே போட்டுக்கலாம். அதோட மஞ்சள் தூள், 1/6 ஸ்பூன் மிளகாய் பொடி, 8-10 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 உப்பு. இது எல்லாத்தையும் மீன் மேலே நல்லா ரப் பண்ணிக்கணும். மீனுடைய வாய்ப்பகுதி வயிற்று பகுதியிலலாம் மசாலா போட்டால் நல்லா வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். காரம் ஏறி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மசாலாவை நல்லா தேய்ச்சி விடலாம் மீன் மேலே. இப்போ இந்த மீனில் மசாலாவை போட்டாச்சு. ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சிட வேண்டியதாக இதை. அதே டைமில் நம்ம வந்துட்டு மீன் பொளிச்சதுக்கு தேவையான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மீன் பொளிச்சதை செய்கிறதுக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் லெமன் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரிஞ்சாச்சு. மசாலா தடவின மீனை வந்து கிரில்லிங் பேனுக்கு நடுவில் வச்சு நெருப்புக்கு மேலே வச்சிடலாம். அது வேகும். பேனும் எண்ணெயும் காஞ்சக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டி சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறேன்.
பூண்டு லைட்டாக வதங்கினோடனே தக்காளியும் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு லெமன் சாறு ஊற்றிக்கிறேன். இந்த கிரில் மீன்லேயும் வந்து லெமன் சாறு ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். மல்லிப்பொடி, மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். மீன் வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெஜிடபிள் சாலட்ஸை வந்துட்டு நெருப்பில் சுட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வாங்க பார்க்கலாம். மீன் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இலையை லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டா இது வந்து கிழியாமல் இருக்கும், இலை கிழியாமல் இருக்கும், ஈஸியாக கிழியாது. அதுக்காக தான் இலையை ஹீட் பண்ணுறேன். இப்போ மீன் பொளிச்சது கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு வாழை இலையில் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டு இப்போ மீனையும் சுத்த மீன் எடுத்து மீன் கொஞ்சம் மசாலாவை எடுத்து இந்த மீன் மேலேயே பரப்பி விட்டுரும். இதுலேயே மசாலா வச்சு இலையை வச்சு நான் மூட போகிறேன். 5 மினிட்ஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சோன்னா ரெடி ஆகிடும். இப்போ சாலட் ரெடி ஆகிடுச்சு.
வெந்துருச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. எக்ஸ்ட்ரா நல்லியா இருக்கு இப்போ. சன் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். இந்த நைட் வியூஸையும் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். உங்களுக்கு இந்த கடலோரம் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கிளைமேட் ரொம்ப கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்தது. ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தது. ஸ்டில் நாங்கள் கொஞ்சம் ஈவினிங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணதுனால ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் க்ரில் வந்து ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைமே எங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நெருப்பு பிடிக்க கொஞ்சம் நேரம் ஆச்சு. பட் பிடிச்சக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் வந்துட்டு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.